والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. قال النبي صلى الله عليه وسلم في شهر رمضان: أوله رحمة وأوسطه مغفرة وآخره إتق من النار. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்லஷானோ தாயலாவும் அண்ணலும் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானோ தால நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அருளுக்குரிய முதல் பத்திலே கண்ணியமான சையீதுல் ஐயாமான புனித வெள்ளியிலே நம்மை அடைய செய்ததற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தானது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைந்த நாட்கள் எது என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்மறை இறங்கிய நாள் துவக்கமான நாளாகும். நுபுவத்துவம் வெளிப்பட்ட நாளும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தாருக்கே, இந்த உலகத்தை உய்விக்க வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அருளப்பட்ட அந்த வேத வரிகள் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. இது மாபெரும் ஒரு வெற்றிக்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான நாள். வரலாறுகள் பல யுத்தங்களை பதிவு செய்திருக்கும், ஆனால் ஒரு யுத்தமே வரலாறாகி போன முறியடிக்க முடியாத சாதனையான பத்ர் யுத்தத்தின் வெற்றி இந்த ரமலானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அதுபோன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா, மக்காவை வெற்றி அடைந்து யுத்தம் இல்லாமல், யுத்தமின்றி, சத்தமின்றி, கத்தியின்றி, ரத்தமின்றி வெற்றி அடைந்த ஃபத்ஹு மக்காவினுடைய வெற்றி இந்த ரமலானில் தான் அடைந்தது. இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கான காரணங்களான இந்த மூன்று காரணங்களும் இந்த ரமலானில் நடந்தது என்றால், இந்த ரமலான் மாபெரும் ஒரு வெற்றிக்குரிய மாதமாக இருக்கின்றது. அதனால்தான் ரமலானில் அதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த நோன்பே அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் ஒன்றாகும். எப்படி கஅபா அத்தாட்சியாக இருக்கின்றதோ, எப்படி அசான் அத்தாட்சியாக இருக்கின்றதோ, ஹஜரல் அஸ்வத் அத்தாட்சியாக இருக்கின்றதோ, சஃபா மர்வா அத்தாட்சியாக இருக்கின்றதோ, அதுபோன்று இந்த ரமலான் மாதமே ஒரு உலகத்திற்கு ஒரு அத்தாட்சி. இந்த உலகத்தினுடைய எல்லா நாட்டின் தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு நாள் உலக மக்கள் எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டும் என்று கட்டாய உத்தரவு போட்டாலும் கூட அதை பின்பற்றுபவர்கள் மிக குறைவு. அப்படி பின்பற்றுபவர்களும் கூட கள்ளத்தனமாகத்தான் பின்பற்றுவார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு போட்ட முன்பு போட்ட அந்த குர்ஆனின் வரிகள்
இன்று பில்லியன் பில்லியன் கணக்கில் மக்கள் உண்மையான நோன்பாக நோன்பு நோக்கின்றார்கள் என்றால் இது அல்லாஹ்வின் அத்தாட்சி இல்லாமல் வேறு என்ன? குரைஷி காஃபிர்கள் தன்னுடைய வணக்கங்களை லாத் உஸ்ஸா மனாத் போன்ற தெய்வங்களுக்கு வணங்குவார்கள். தன்னுடைய பரிப்பிலாடைகளை அவைகளுக்கு அறுத்து பலியிடுவார்கள். ஆனால் நோன்பை அல்லாஹ்விற்காக பிடிப்பார்கள் என்று சரித்திரம் சொல்கின்றது. ஆக நோன்பு அல்லாஹ்விற்கு மாத்திரம் உரித்தானது என்பதால் தான் அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்றும் அல்லது நானே கூலியாகி விடுகின்றேன் என்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் ஹைர், ஒட்டுமொத்த நலவடங்களின் கதவுகளை அதன் வாசல்களை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சொல்லி பெருமானா சொன்னது, நோன்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இரவின் நடுநிசி தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே இரவும் பகலும், மற்ற இரவுகளெல்லாம் பெருநாட்கள் இரவு சிறந்தது, விராத்தினுடைய இரவு சிறந்தது என்று சொல்வோம், ஆனால் இரவும் சிறந்தது பகலும் சிறந்தது என்று ஒட்டுமொத்த மாதமே நமக்கு ஒரு அருளுக்குரிய மாதமாக நமக்கு வந்திருக்கின்றது என்றால் இந்த முதல் பத்தை அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வலுஹு ரஹ்மத்துன், இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை இழுத்து வரக்கூடிய முதல் பத்தாக இருக்கின்றது. எல்லா வருடங்கள் முழுக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத் இருக்கின்றது, ஆனாலும் கூட இந்த உம்மத்தார்களுக்கு அதிகபட்சமான ரஹ்மத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த முதல் பத்து இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ரமலானை நம்மை அடைய செய்திருப்பதே அவனுடைய ரஹமத்து தான். அதை நம்மை நோம்பாளியாக ஆக்கி வைத்திருப்பது கூட அவனுடைய ரஹமத்து தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீபே அபி தாலிபிலே ஒதுங்கி இருக்கும் பொழுது பெருமானாருக்காக அபு தாலிபும் ஒதுங்கியிருந்தார். அவரும் பட்டினி கிடந்தார், அவரும் பசியோடும் இன்னல்களையும் அனுபவித்திருந்தார். ஆனால் ஈமானுடைய நசீபு கிடைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களிடம் வேண்டினார்கள், ஆனால் நாம் என்ன தியாகம் செய்தோம், நமக்கு ஈமானையும் நசீபாக்கி தந்து பல ரமலான்களையும் நமக்கு நசீபாக்கி தருகின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய ரஹமத். சாலிஹீன்களில் மரணமான பின்பு அவருடைய மாணவர் அவரை கனவில் கண்டு அவரிடம் கேட்கின்றார்கள், மீண்டும் நீங்கள் உயிரொடுக்கப்பட்டு உங்களுடைய ரப்பு உங்களுடைய மீண்டும் ஒரு லட்சியம் என்ன என்று கேட்டால் என்ன கேட்பீர்கள் என்று கேட்டபொழுது அந்த சாலிகின் சொன்னதாக வரலாற்றிலே பதிவை பார்க்கின்றோம், ரமலானுடைய ஒரு நாளை மீண்டும் நான் அடைய கேட்பேன் என்றார். அப்ப ரமலானுடைய சிறப்பை இங்கிருந்து மறைந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கின்றது. அவ்வளவு பெரிய மாண்புமிக்க நன்னாளாக ரமலானுடைய இரவும் பகலும் இருக்கின்றது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தார்கள் ரமலானிலே இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்துவிட்டால் ஆண்டு முழுவதும் ரமலானாக இருந்துவிடக்கூடாதா என்று ஏங்குவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ரஹமத்தையான இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். இது அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒன்று. உமையு அல்லிம் ஷாயிரல்லாஹி ஃபஹுவ தக்வல் குலூப், யார் அல்லாஹ்வின் அடையாளங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் உள்ளச்சவாதிகள். சாலிஹீன்களுடைய வரலாற்றிலே ஒரு பதிவை பார்க்கின்றோம், கனவிலே தனக்கு தெரிந்த ஈமான் அல்லாத மரணித்தவரை பார்க்கின்றார். அவர் மரணித்து விட்டார், அவனுக்கு ஈமான் இல்லை, ஈமான் இல்லாத நிலையிலே அவர் மரணித்து விட்டார். ஆனால் சுவர்ண பட்டாடை அணிந்திருக்கின்றார். கனவிலேயே அவரிடம் விளக்கம் கேட்கின்றார், நீ ஈமான் இல்லாதவனாயிற்று, எப்படி நீ சுவர்ண பட்டாடை அணிந்தாய் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஆம், நான் ஈமான் இல்லாதவன்தான். ரமலானுடைய காலத்தில் என் மகன் பகிரங்கமாக புசித்துக் கொண்டிருந்ததை நான் என் மகனை கண்டித்து அவனிடம் சத்தியம் வாங்கினேன், உன்னுடைய வாழ்நாள் முழுக்க
ரமலானுடைய காலங்களில் பகிரங்கமாக புசிக்க கூடாது என்று சத்தியம் வாங்கினேன். அதையும் அவன் நிறைவேற்றினான். என்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அல்லாஹ் எனக்கு ஈமானுடைய நசீபை தந்தான் என்று அவர் முஸ்லிமாக மரணித்திருக்கிறார். அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். எதன் காரணமாக என்று அவர் சொல்லும் பொழுது, ரமலானை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு ஈமானுடைய நசீபை கொடுத்திருக்கிறார் என்பதை வரலாற்று பதிவிலே பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் பத்தை நமக்கு அருளியிருப்பதே ஒரு பெரிய ரஹமத்து தான். யார் அல்லாஹுவின் ரஹமத்தை பெறக்கூடியவர்கள், நடுப்பத்தான அந்த என்று அந்த மக்ஃபிரத்தை பெறக்கூடியவர்களாக இந்த ரஹமத்தை பெற்றவர்கள் தான் ஆகின்றார்கள். அந்த மக்ஃபிரத்தை பெற்றவர்கள் தான் இறுதிப்பத்திலே நரக விடுதலை ஆகக்கூடியவர்களாகவும் ஆகின்றார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ரஹமத்தை 100 பங்கு வைத்து அதில் 99 தனதாக்கிக் கொண்டு 1 ரஹமத்தை தான் இந்த உலகத்தில் உலவ விட்டிருக்கின்றான். நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பதும், கணவன் மனைவி அன்பாக இருப்பதும், பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவதும், தாய் பறவை தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்வதும், விலங்குகள் தன்னுடைய குட்டிகளுக்கு பாலூட்டுவதும் பாதுகாப்பதும், இந்த உலகம் முழுக்க நமக்கு தெரியாத எத்தனையோ கோடான கோடி ஜீவராசிகளுடைய அன்புகள் அனைத்தும் இந்த ஒரு அன்பை கொண்டு நிறைவேற்றுகிறது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய 99 அன்பை ரஹமத்தை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த முதல் பத்தில் உள்ளவர்களுக்கு அவன் அருளக்கூடிய அருள் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். யுத்த களத்தில் யுத்த கைதிகளை எல்லாம் முகாமிலே தடுக்க வைக்கப்பட்டிருந்தனர். அதிலே தன் பால்குடி குழந்தையை காணாமல் அந்த பெண் ஒருவள் அங்கெங்குமாக தேடிக்கொண்டு அலைமோதி தேடிக்கொண்டிருக்கின்றால் கடைசியாக அந்த குழந்தை கிடைத்ததும் அதை வாரி நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அந்த குழந்தையை முத்தி அதற்கு அமுதூட்டுகின்றார். இதை அவதானித்து அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடம் கேட்கின்றார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் இடுவாளா என்று. சஹாபிகள் சொன்னார்கள், நிச்சயமாக மாட்டார்கள். இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்களின் மீது வைக்கக்கூடிய அன்பு அதை விடவும் 70 மடங்கு அதிகமானது. சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு விளக்கத்திற்காக சொல்வார்கள், மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டால், கற்பனையாக அவர்கள் சொல்கின்றார்கள் படிப்பினைக்காக, உன்னுடைய தாய் உன் மீது மிகவும் அன்பானவள், எனவே கேள்வி கணக்கை உன் தாயை விட்டு உன்னிடத்தில் கேட்க சொல்லவா என்று கேட்டால், ரப்பே என் தாயை விட நீதான் மேலானவன், நீயே கேள்வி கணக்கை கேள்வி என்று நான் சொல்லிவிடுவேன் என்று சொல்வார்கள் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடியார்கள் மீது செலுத்தக்கூடிய ரஹமத் மிகவும் விசாலமானது. அது இந்த முதல் பத்திலே அதை இழுத்து வரக்கூடிய காலமாக பருவ காலமாக இந்த முதல் பத்து இருக்கின்றது. இதில் நாம் அனாவசியமான செயல்களாலும் சொல்களாலும் பார்வைகளாலும் கேள்விகளாலும் அதை தூரமாக்கி நாமே விரட்டிவிடாமல் அந்த அன்பையும் அருளையும் ரஹமத்தையும் இழித்து வரக்கூடிய செயலாக நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும். நோம்பாளி அமைதியாக இருந்தாலும் இபாதத்தான், தூங்கினாலும் இபாதத்தான். அப்ப அமல் செய்தால் 1 to 70 அவருடைய தகுதிக்கேற்ப 700, 7000, 7 லட்சம் என்று அது பல்கி பெருகிக் கொண்டே போகக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த ரஹமத்தை இழுத்து வரக்கூடியதாக நம்முடைய அமல்கள் இருக்க வேண்டும். அதே சமயம் அவனுடைய ரஹமத்தை கொண்டுதான் நாம் சோவனம் செல்ல முடியும் என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனிதர்வேறு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். 500 ஆண்டு காலம் இபாதத் செய்தவர் அவருடைய மறுமையிலே அவருடைய நிலை பற்றி பெருமானார் கூறுகின்றார்கள். 500 ஆண்டு காலம் இபாதத்தில் மட்டும் கழித்திருக்கின்றார். ஏனென்றால் மனிதர்வேறு காலத்தில் உள்ளவர்களுக்கு 1000 ஆண்டு காலம் ஆயுள் காலம் உண்டு. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் சொல்வான், என்னுடைய ரஹமத்தை கொண்டு இவரை சோனத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவருக்கு தன்னுடைய அமல்களின் மீது நம்பிக்கை, யா அல்லாஹ்
நான் 500 ஆண்டு காலம் அமல் செய்திருக்கிறேன், எனவே என்னுடைய அமல்களை கொண்டு எனக்கு சொர்க்கம்தா என்று அல்லாஹ் இடத்திலே கேட்பான். அல்லாஹ் மீண்டும் சொல்லி பார்ப்பான், அந்த மனிதர் மீண்டும் அந்த அடியார் என்னுடைய அமல்களை கொண்டு எனக்கு சொர்க்கம்தா என்று சொன்னவுடன் மலக்குமார்களை அணைத்து அவருடைய அமல்களையும் நான் அவருக்கு செய்த நியமத்துக்களையும் கணக்கிட்டு பாருங்கள் என்று சொல்வார். மலக்குமார்கள் கணக்கிட்டு பார்த்த பொழுது 500 ஆண்டு காலம் அவருக்கு கண்ணொளி வழங்கிய பார்வை வழங்கிய அந்த ஒரு நியமத்திற்கு அவருடைய அமல்கள் பற்றவில்லை என்று மலக்குமார்கள் கூறிவிடுவார். எத்தனை நியமத்துக்கள் ஒவ்வொரு வினாடியும் எத்தனையோ அவனுடைய தேவைகளின் பக்கம் நம்முடைய உடல் எல்லாமே அவனுடைய பவன் பக்கம் தேவையாகிக் கொண்டிருக்கின்றது. உண்ட உணவு செரிப்பதும் அதனுடைய கழிவுகள் வெளியாகுவதும் கூட அவனுடைய நியமத்து தான், அவனுடைய ரஹமத்து தான். எனவே இவரை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். 500 ஆண்டு கால விவாதம் செய்தவரை அதன் பிறகு அவர் அல்லாஹ் இடத்திலே கதறியா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தா என்று அல்லாஹ் இடத்திலும் மன்றாடுவார். தன்னுடைய அமல்களை கொண்டு பெதற்றியவன் ஆயிற்றே என்று அல்லாஹ் அங்கு அவனிடத்திலே கோபப்படவில்லை. அப்பொழுதும் அவரை மன்னித்து என்னுடைய ரஹமத்தை கொண்டு அவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்வான் என்றால், ரஹமத்தின் பக்கம் நாம் தேவையாக வேண்டும். அந்த ரஹமத்தை இழுத்து வரக்கூடிய முதல் பத்தாக இந்த பத்து இருக்கின்றது. எனவே ரஹ்மான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே 50 இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்று 150 இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். எனவே ரஹ்மத் என்பது அவனுடைய ரஹ்மத்தை இல்லாமல் பெருமானாரிடமே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியுமா என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அவனுடைய ரஹமத்தை கொண்டே என் அரவணைத்தே தவிர நானும் அவனுடைய ரஹமத்தை கொண்டுதான் சோனம் செல்வேன் என்று சொல்கின்றார்கள் என்றால், அவனுடைய ரஹமத் எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமல் செய்து விட்டோம் என்ற நம்பிக்கை, அவனுடைய ரஹமத்தை கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். நம்முடைய அமல்களில் 1000 குறைகள் இருக்கும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒருவன் நிந்தித்துக் கொண்டிருந்தான், ஏசி பேசுவான். எனவே அடிக்கடி இவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டிருந்ததின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவன் எல்லை மிகவும் தூசிக்கின்றான், மனம் நோவனைப்படுத்துகின்றான் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை தண்டிக்கக்கூடிய பொறுப்பை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடமே ஒப்படைத்தார்கள். நீங்கள் சொன்னால் வானமும் கட்டுப்படும், பூமியும் கட்டுப்படும், எனவே அவனை நீங்களே தண்டித்துக் கொள்ளுங்கள். பெரிதொரு சந்தர்ப்பம் வந்து அதே அடியான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏசி பேசிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு கட்டளையிட்டார்கள், பூமியை அவனை பிடித்துக் கொள்ளு. பூமி அவனை முழங்கால் வரையும் முழுங்கியது. அவன் மன்றாடினான், நான் என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு உத்தரவிட்டார்கள். கழுத்து வரை மீண்டும் முழுங்கியது. அவன் கதறுகின்றான், நான் உங்களுடைய மகிமையும் மாண்பையும் அறியாமல் செய்து விட்டேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியே, என்னை காப்பாற்றுங்கள், இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு கட்டளையிட்டார்கள். புடி என்றது முழிதாக முழுங்கிவிட்டது. அவன் மரணித்து விட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தான், மூசாவே, அவன் என்னிடத்தில் ஒரு முறை மன்றாடினால் நான் அவனை மன்னித்திருப்பேன். அந்த அளவிற்கு உங்களுடைய இதயம் கல்லாகி விட்டதா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கின்றார் என்றால், அல்லாஹு தஆலா நம்மை எதன் மூலமாகவாவது நம்மை ஈடேற்ற வேண்டும், நமக்கு ரஹமத் செய்ய வேண்டும், நமக்கு மன்னிக்க வேண்டும், நம்மளை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பை தான் அவன் தேடிக்கொண்டிருக்கின்றானே தவிர நம்மை நரகத்திற்கு அனுப்பதற்கான சந்தர்ப்பத்தை அவன் தேடவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை முழுவதுமாக நாம் தந்திருக்கக்கூடிய மாதத்தையும் அந்த முதல் பத்தான அந்த ரஹமத்தையும் நாம் இங்கு பெற்றிருக்கின்றோம்.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தின் வாசத்தில் வாசலில் எழுதப்பட்ட வார்த்தை சபகத்து ரஹ்மத்தி கலபி, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எழுதி வைத்திருக்கின்றார். ஏனென்றால் ஒரு பெரும் பாவி, சர்வாதிகாரம் செய்யக்கூடியவன், அநீதம் செய்யக்கூடியவன், அவன் பிறக்கும் போதே அவன் அநீதம் செய்வான் என்று அல்லாஹுக்கு தெரிந்தும் கருவிலே அவனை ஊமையாகவும் ஊனமாகவும் குருடாகவும் செவிடாகவும் படைக்காமல் அவனை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்கிறானே, இது என்ன, எப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்! அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கின்றான், என்றாவது ஒரு நாள் திருந்துவான், மன்னிப்பு கேட்பான், மன்றாடுவான். அப்ப அவனுடைய ரஹ்மத் அதைத்தான் காபாவின் முகப்பு திரையிலேயும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நபி இபாதி அந்நியானல் கஃபூரு ரஹீம், நபியே மக்களுக்கு நீங்கள் அறிவீங்கள் நான் மன்னிக்கக்கூடியவனாகவும் அருள் புரியக்கூடியவனாகவும் இருக்கின்றேன் என்ற இறை வசனத்தை தான் காபாவின் திரையிலேயும் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி அந்த ரஹ்மத்தின் வாசல் திறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி ஒரு நஃபிலுக்கு 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை என்றால் உங்களுடைய தஸ்பீஹ்கள் பன்மடங்காக பெருகக்கூடிய இந்த நாளை, இந்த மாதத்தில் அதை அவனுடைய ரஹ்மத்தின் பக்கம் முழுமையாக அவனுடைய ரஹ்மத்தை ஈர்த்து வரக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்குள்ளாகுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.